Hi friends, in this video, we will talk about simple basic .NET tutorial. .NET first level. First of all, .NET is a program. அப்படி இருந்தது உங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஓகேங்களா, வீடியோக்குள்ளே போகலாம். .NET அப்படின்னா என்ன? .NET அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேம் ஒர்க். இதில் வந்து சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. அதாவது இது எப்படின்னா, இது சர்வர் சைடில் ரன் பண்ணக்கூடியது. சரிங்களா, இதை வந்து மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன் தான் இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா, இதை வந்து சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இதில் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன் தான் இதை உருவாக்கியிருக்காங்க. எதுக்காகன்னா, விண்டோஸ் அண்ட் வெப் அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறதுக்காண்டி. .NET-ல 3 டைப் ஆஃப் காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம்னா ASP .NET, ரெண்டாவது VP .NET, மூணாவது ADO .NET. இது மூணுமே .NET-ஓட 3 டைப்ஸ். ASP .NET எடுத்துட்டோம்னா ஆக்டிவ் சர்வர் பேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து வெப் அப்ளிகேஷனில் ரன் ஆகக்கூடியது. இந்த ASP .NET கோடிங்ஸ் எல்லாமே சி ஷார்ப்பில் ரைட் பண்ணுவாங்க. VP .NET எடுத்துக்கிட்டோம்னா இது விண்டோஸ் அப்ளிகேஷன், நார்மல் விண்டோஸ் ஃபார்மில் ரன் ஆகும். விஷுவல் பேசிக் லாங்குவேஜ் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ADO .NET அப்படின்னா கனெக்டிவிட்டி ஆஃப் ஃப்ரண்டன் அண்ட் பேக்கன். அதாவது ஃப்ரண்டன் அப்படின்னா என்ன, பேக்கன்னா என்னன்னு முதல்ல தெரியல. ஃப்ரண்டன் அப்படின்னா டிசைனிங் வெப்சைட்ஸ் எல்லாமே ஃப்ரண்டன் தான். அதாவது .NET, சி, C++ இது எல்லாமே வந்து நம்ம லாங்குவேஜை யூஸ் பண்ணி நம்ம கோடிங் ரைட் பண்ணுவோம். இது எல்லாமே ஃப்ரண்டன். .NET எடுத்துக்கிட்டோம்னா பட்டன்ஸு, கண்ட்ரோல்ஸு, ரேடியோ பட்டன்ஸ் இதெல்லாம் வச்சு பட்டன்ஸ் மூலமாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு பின்னாடி வந்து கோடிங்ஸ் எல்லாமே SQL, Oracle இந்த மாதிரி கொரி வச்சு ரன் பண்ணக்கூடியது எல்லாமே பேக்கன். ஃப்ரண்டன் அப்படின்னாமே டிசைனிங் ப்ராஜெக்டில் டிசைன் வியூ வந்து இருக்கும். பேக்கன் எல்லாமே கொரிஸ், கோடிங்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு கூகுளில் போயிட்டு க்யூட் இமேஜஸ் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு இமேஜ் டிஸ்பிளே ஆகும். அப்படித்தானே, நீங்கள் என்ன ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கீங்க, க்யூட் இமேஜஸ், உடனே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இமீடியட்டாக சர்வரில் நின்று வருது, இமேஜஸ் வருது. அப்படிதானே, இந்த இமேஜஸ் வர்றது எல்லாமே ஃப்ரண்டன். இந்த இமேஜஸ் எப்படி வருதுன்னா, க்யூட் இமேஜஸ் நீங்கள் கொடுத்தவொடனே உள்ள ஒரு கோடிங்ஸ் ப்ராசஸ் ஆகுது. ஏதாவது ஒரு கொரி ரன் ஆகி அதுதான் பேக்கன், இமேஜஸை வெளியே கொண்டு வருது. இந்த வெளியில் தெரியுறது வந்து ஜஸ்ட் ஒரு இமேஜஸ் தெரியும். அதுக்கு பின்னாடி நிறைய HTML-ஓ இல்லை ஏதாவது ஒரு ஆரக்கிலோ எஸ்கியூலோ கொரி ரன் ஆகுது. அது எல்லாமே பேக்கன். அதாவது சிம்பிள் தாங்க, பேக்கன்னா கோடிங்ஸ், ஃப்ரண்டன்னா டிசைன். அதை மட்டும் யோசிச்சுக்கோங்க. ADO .NET-னாலே நம்ம என்ன சொல்லியிருக்கேன், ஆக்டிவ் டேட்டா ஆப்ஜெக்ட் சொல்லியிருக்கேன். அதான் இப்போ நான் சொன்னதை, ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் கனெக்டிவிட்டி ஆஃப் DB. டேட்டா பேஸில் ஃப்ரண்டனையும் பேக்கன்னையும் கனெக்ட் பண்ணக்கூடியது. அதாவது டிசைனிங்கையும் கோடிங்கையும் கனெக்ட் பண்ணி டேட்டாஸ் எல்லாமே டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ரிட்ரீவ் பண்ணுறதுக்காண்டியும் இந்த ADO .NET-ஐ யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ASP .NET-ஐ பற்றி கொஞ்சம் சிம்பிளாக பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது ஒரு வெப் அப்ளிகேஷன். இது வந்து ஸ்டாண்டர்ட் அலோன் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி என்ன பண்ணலான்னா, டைனமிக் வெப்பேஜ் வெப்சைட் எல்லாமே கிரியேட் பண்ணுவாங்க. அது என்ன டைனமிக் வெப்பேஜ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு மெயில் ஐடி ஓப்பன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ணிவிட்டு சைன்இன் பட்டனை கிளிக் பண்ண உடனே, அதாவது நான் சொன்ன மாதிரி ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் நீங்கள் டைப் பண்ண உடனே சைன்இன் பட்டனை கிளிக் பண்ணுறீங்க, உடனே என்ன போது, உங்களோட மெயில் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வருது. ஸோ இதாங்க டைனமிக் வெப் பேஜ். ஜஸ்ட்டு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் ரெண்டு நேம் தான் ரெண்டு பாக்ஸில் டைப் பண்ணுறீங்க. டெக்ஸ்ட் பாக்ஸில் கிளிக் பண்ணவுடனே அதில் ஒரு சேஞ்சஸ் நடந்து ஒரு வெப்சைட்டு ஒரு கண்டென்ட் ஓப்பன் ஆகுது, இல்லை ஒரு இன்ஃபர்மேஷன் மெயில் இன்ஃபர்மேஷன் வருது. இல்லைனா ஒரு மெயில் ஐடி ஃபார்ம் ஒன்று க்ரியேட் பண்ணணும் எங்களை, அதில் என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அப்புறம் மெயில் ஐடி, இந்த மெயில் ஃபோன் நம்பரு, வெரிஃபிகேஷன் கோடு, இது எல்லாமே இருக்கும். இது எல்லாமே டிசைனிங் வந்து இந்த வெப் கண்ட்ரோல் பாக்ஸு, டெக்ஸ்ட் பாக்ஸு, ரேடியோ பட்டன்ஸ் இந்த மாதிரி வச்சு டிசைன் பண்ணுறாங்க. பண்ணி சைன்இன் பட்டனை கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு என்ன ஓப்பன் ஆகுது, நம்மளுக்கு சைன்இன் ஃபார்ம், மெயில் ஐடி இன்ஃபர்மேஷன் ஃபார்ம்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகுது. இல்லை இதுதான் டைனமிக் வெப் பேஜ். ஒரு சேஞ்சஸ் நடக்குது, ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்த உடனே, அதாங்க நம்ம மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்த உடனே ஜஸ்ட் ஒரு ப்ராசஸ், உள்ள கோடிங் ப்ராசஸ் நடந்து, HTML கோடிங் ப்ராசஸ் நடந்து உடனே நம்மளுக்கு என்ன ஆகுது, நம்மளோட மெயில் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஓப்பன் ஆகுது. இல்லை ஸோ ஒரு வெப்பேஜ் வருது, இதுதான் டைனமிக் வெப் பேஜ். இந்த மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த ASP .NET-ஐ யூஸ் பண்ணுவோம். இந்த வெப் அப்ளிகேஷன் எல்லாமே எங்கே ரன் ஆகும்னா, வெப் ப்ரௌசரில் ரன் ஆகும். அதாவது க்ரோம்,
மொசில்லா ஃபயர் பாக்ஸ், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், இந்த மாதிரி வெப் ப்ரௌசரில் தான் இந்த ASP.NET ரன் ஆகும். ஏன்னா இது ஒரு வெப் அப்ளிகேஷன், வெப்சைட்டில் ரன் ஆகக்கூடிய அப்ளிகேஷன். இதனோட எக்ஸ்டென்ஷன் பார்த்தோம்னா .axpx, அதாவது நம்ம இதை வந்து இதில் கோடிங் எழுதி நம்ம ஃபைல் நேம் போட்டு சேவ் பண்ணும்போது .axpx தான் சேவோம். இப்போ சி எடுத்துட்டோம்னா .c, C++ எடுத்தோம்னா .c++, மைக்ரோசாஃப்ட் வேர்ட் எடுத்துட்டோம்னா .doc அப்படின்னு சொல்கிறோம்ல, அதாவது டாக்குமெண்ட் ஃபைலாக சேவ் ஆகும் அப்படிதானே. இந்த மாதிரி சேவ் ஆகக்கூடியது எல்லாமே அதனோட எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க. இது எதுக்காக உருவாக்குனா வெப்சைட் ஃபார்மேட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு, அதுக்காக இதை யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து VP.NET, ASP.NET மாதிரியே தான் VP.NET. இது வந்து இதில் லாங்குவேஜ் மட்டும் தான் டிஃப்ரெண்ட். ASP.NET C# யூஸ் பண்ணுவாங்கன்னா இதில் வந்து விஸ்வல் பேசிக், நார்மல் விஸ்வல் பேசிக் லாங்குவேஜ் இதில் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து விண்டோஸ் அப்ளிகேஷனில் ரன் ஆகும், அது வெப் அப்ளிகேஷன் வெப்சைட்டில் ரன் ஆகும். நான் சொன்ன மாதிரி இந்த க்ரோம், வெப் ப்ரௌசர், முஷில் அந்த மாதிரி வெப் அப்ளிகேஷனில் ரன் ஆகும்னா இது நார்மல் விண்டோஸ் அப்ளிகேஷன், அதாவது இந்த விண்டோஸ் ஸ்க்ரீனில் தான் ரன் ஆகும் சரிங்களா. யூசர் இன்டர்ஃபேஸ் கண்ட்ரோல் இதில் யூஸ் பண்ணுவாங்க. இதை யூஸ் பண்ணி அதாவது பட்டன்ஸு, டெக்ஸ்ட் பாக்ஸு, ரேடியோ பட்டன்ஸு, ஹோமோ பாக்ஸு, இந்த மாதிரி பட்டன்ஸ்லாம் எடுத்து வச்சு கண்ட்ரோல் கிரியேட் பண்ணி நார்மலாக ரன் பண்ணும்போது நார்மல் ஸ்க்ரீன் நம்ம என்ன வியூ வச்சுருக்கோமோ யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரன் ஆகக்கூடியது. அது வந்து .NET-க்கு வந்து VP.NET வந்து இதனோட எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து .vb-ன்னு சேவோம். நம்ம என்ன நேமை கொடுக்குறோமோ அந்த நேம் .vb-ன்னு சேவோம். இது வந்து ப்ராஜெக்ட், ஒரு வெப் ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணுறதுக்கு உருவாக்கக்கூடியது. அது வந்து வெப்சைட் அப்கிரியேட் பண்ணுறதுக்குன்னா இது வெப் ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணுறது. ஃபார்மேட் வெப் ப்ராஜெக்ட் ஃபார்மேட் கிரியேஷனுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. சொல்லுதாங்க இன்ட்ரொடக்ஷன். ஸோ ரொம்ப நம்ம இதில் போக வேண்டாம், டேரக்டாக கோடிங்கே போயிடலாம். ரொம்ப உங்களை போட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம தேவையான ஜஸ்ட் .NET-னா என்ன அப்படிங்கிற இன்ட்ரொடக்ஷன் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சால் போதும். டேரக்டாக நம்ம என்ன பண்ணிடலாம், .NET ஓப்பன் பண்ணி சிம்பிள் கோடிங் எப்படி ரைட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டிங்கன்னா .NET ஓப்பன் பண்ணோம்னா இதாங்க ஸ்க்ரீன் இருக்குல்ல, மைக்ரோசாஃப்ட் .NET. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்க்ரீன் தான் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம VP.NET இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகுமே இதில் வந்து ஃபைல் இருக்குல்ல, ஃபைலில் போயிட்டு நியூவில் ப்ராஜெக்ட்னா VP.NET, வெப்சைட்னா ASP.NET சரிங்களா. இப்போ ஃபைலில் போய் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இல்லை நம்ம என்ன பண்ண போகிறோம், VP.NET தானே பண்ண போகிறோம், அதனால லாங்குவேஜ் வந்து விஸ்வல் பேசிக் யூஸ் பண்ணிக்கிறேன். நார்மல் விண்டோஸ் அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து இதில் நேம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறாருந்தோம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் என்ன வச்சுருக்கேன், விண்டோஸ் அப்ளிகேஷன் 2 இருக்குது. ஸோ நீங்கள் சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் வேறு நேம் கொடுக்குறாங்க நீங்கள் கொடுத்துக்கலாம். லொக்கேஷன் பார்த்தோம்னா டிகோலரில் இது போஸ்ட் பண்ணி நம்ம ஒரு லொக்கேஷன் இந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணணும் பண்ணிக்கலாம். டிகோலரில் .NET-னு ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதில் தான் சேவ் பண்ண போகிறேன். நேம் வந்து விண்டோஸ் அப்ளிகேஷன் 2 இருக்குது. நம்ம இஷ்டம், நம்மளுக்கு எந்த நேம் பிடிச்சிருக்கோ அந்த நேம் கூட நம்ம ஃபைல் நேமாக கொடுத்துக்கலாம். சிம்பிள் ஆ கொடுத்து நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உடனே அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆயிடும். சிம்பிள் ஃபார்ம் அப்படிங்கிறது நம்ம ப்ராஜெக்ட் நேம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு பார்த்தீங்களா சிம்பிள் ஃபார்ம், அதாவது இதுக்குள்ளே வந்து இதான் நம்மளோட ப்ராஜெக்ட் நேம். ஒரு ப்ராஜெக்ட்குள்ளே நம்ம எவ்வளோ நாள் ஃபைல்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் சரிங்களா. ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 இந்த மாதிரி நிறைய ஃபைல்ஸை வந்து ஒரு ஒரு ஹெட்டுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இப்போ சிம்பிள் ஃபார்ம்ங்கிறது என்னோட ப்ராஜெக்ட் நேம். இதுக்குள்ளே ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 ஒரு 10, 15, 20 ஃபார்ம்லாம் நம்ம கிரியேட் பண்ணலாம். எல்லாமே இந்த ஒரு ஹெட்டில் தான் இருக்கும் சிம்பிள் ஃபார்ம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாட்ஸ்அப் எடுத்துட்டோம்னா குரூப்லாம் இருக்குல்ல, வாட்ஸ்அப்பில் குரூப், ஒரு குரூப்புக்குள்ளே நிறைய கான்டாக்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு குரூப்பாக வைக்கிறோம்ல, அந்த மாதிரி தான் எழுதும். இப்போ ஃபார்ம் 1-னு வச்சிட்டோம், இதை வந்து ஆரோ மார்க்கை பிடிச்சி எடுத்து கொஞ்சம் பெருசானாலும் நம்ம வச்சுக்கலாம். இதாங்க டிசைன் வியூ. இதில் வந்து ரெண்டு டைப் இருக்குது, டிசைன் வியூ, கோட் வியூ. இப்போ ஃபார்ம் 1.0-ல் டிசைன் வியூவில் இருக்கும் சரிங்களா. இதில் ஃபுல்லாக பட்டன்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருப்போம். என்னோடய கோடிங் வந்து என்னோட பேக் சைடில் எழுதுவோம், அதான் நான் சொன்னேன்ல பேக் அண்ட் ஃப்ரண்ட்னா இதாங்க. இந்த சைடு இதில் இருக்கிறது வந்து டூல் பாக்ஸ். இதில் பார்த்துட்டிங்கன்னா இந்த சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர், இது வந்து நம்ம எந்த ப்ராஜெக்ட் எடுத்துருக்கோமோ அதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு கை சிம்பிள் போட்டுருக்கும், அதாவது இது வந்து ப்ராப்பர்ட்டி விண்டோ. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இங்கே வந்து எடுத்து வைக்கிறோம்ல, டூல் பாக்ஸ்லேருந்து பட்டன்ஸ்லாம் எடுத்து வைக்கோம்ல, இந்த யூஸ் இதெல்லாம் யூசர் இன்டர்ஃபேஸ் கண்ட்ரோல்ஸ் சொல்லுவோம். இந்த கண்ட்ரோல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் தான் இந்த சைடில் வரும் சரிங்களா. இது வந்து ஃபார்ம் 1-னு இருக்குது, இது டிசைன். இப்போ ஜஸ்ட் ஒரு சிம்பிள் கோடிங் பார்ப்போம். இதில் நான் எந்த ஒரு பட்டன்ஸுமே நான் எடுத்து வைக்கலைங்க, ஜஸ்ட் வந்து இதை டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணால் உடனே உங்களுக்கு எங்கே இந்த கோட் வியூ ஓப்பன் ஆயிடுச்சு.
திரும்ப டிசைன் போறது இங்கே டிசைன் அதை கிளிக் பண்ணா டிசைன் வியூ ஓப்பன் ஆகும். டாட் பிபி அப்படிங்கிறது எல்லாமே கோட் வியூ, இதை கிளிக் பண்ணா கோட் வியூ ஓப்பன் ஆகும் சரிங்களா. இந்த டிசைன் வியூ இப்போ என்னோட கோடிங் போறதுக்கு தான் ஜஸ்ட் அதை டபுள் கிளிக் பண்ணேன். உடனே இந்த இடத்துல இந்த ஸ்கிரீன் வந்துச்சு. ஃபார்ம் ஓப்பன் பண்ணோடனே இதில் நான் என்ன பண்ண போறேன்னா, இதனோட மெயின் அட்வான்டேஜஸ் என்னன்னா இதில் நிறைய கமெண்ட்ஸ் வந்து ஆட்டோ கம்ப்ளீஷனாக இருக்கும். ஆட்டோ கம்ப்ளீஷன் அப்படின்னா நம்ம டைப் பண்ணுறதுக்குள்ளே அந்த கமெண்ட் பாக்ஸ் நம்மளுக்கு அந்த கமாண்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். இதுதாங்க இதனோட ப்ளஸ் அட்வான்டேஜ் ப்ளஸ் பாயிண்ட்னு கூட சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஒரு மெசேஜ் பாக்ஸு, மெசேஜ் பாக்ஸில் ஒரு மெசேஜ் நான் ஜஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஃபார்மில் ஒரு சிம்பிள் மெசேஜ் பாக்ஸில் ஒரு மெசேஜை டிஸ்பிளே பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்குள்ள கோடிங் என்னன்னா மெசேஜ் பாக்ஸ் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இந்த டாக்குமெண்ட்ல ஒரு சின்ன கமாண்ட் யூஸ் பண்ணாங்க, என்னன்னா மெசேஜ் பாக்ஸ். மெசேஜ் பாக்ஸ் டாட் ஷோன்னு வருது பார்த்தீங்களா, இதுதான் ஆட்டோ கம்ப்ளீஷன் சொல்லுவாங்க. ஆட்டோ கம்ப்ளீஷன் கமாண்ட் ஒரு ஷோன் வருதுல, இந்த டேப் அமுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷோ வந்து டைரக்டாக வந்து, இதுதான் இந்த மெயின் ப்ளஸ் பாயிண்ட். ஸோ இது மூலமா என்ன பண்ணிக்கலாம், இதனால் நம்மளுக்கு என்ன யூஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம கமாண்ட்ஸ் எல்லாம் தேட வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக அதுவே கம்ப்ளீஷனாகி வருது, ஆட்டோ கம்ப்ளீஷன் கமெண்ட்ஸ். ஸோ அது மூலமாக நம்ம ஈஸியாக ரீட்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன், ஏதாவது ஒரு மெசேஜ் டைப் பண்ணுறேன், வெல்கம் டு ஆல், அப்படி கூட முடிச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஜஸ்ட் ஒரு மெசேஜை மட்டும் நான் டைப் பண்ணியிருக்கேன் தானே. இது பார்த்துட்டிங்கன்னா ஃபார்ம் ஒன் டாட் டிவி தானே இது, இது சேவ் பண்ணிக்குவோம். சேவ் பண்ணிவிட்டு டிசைன் விடுவாங்க. இதில் எந்த ஒரு கண்ட்ரோல்ஸ்மே எடுத்து வைக்கல, கோடிங்கில் மெசேஜ் பாக்ஸில் ஒரு மெசேஜ் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன், அவ்வளோதாங்க பண்ணியிருக்கேன். இப்போ இதை ரன் பண்ணு, F5 ப்ரெஸ் பண்ணாலும் சரி இல்லைன்னா இந்த க்ரீன் கலர் பட்டன்ஸை கிளிக் பண்ணாலும் சரி. ஒன்று உங்களுக்கு விண்டோஸ் ஃபார்மில் என்ன பாருங்கள், வெல்கம் டு ஆல் ஃபார்ம் ஒன்றுங்கிறது என்னோட ஃபைல் நேம், வெல்கம் டு ஆல் டிஸ்பிளே ஆச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம் சரிங்களா. அவ்வளோதாங்க. இப்போ ரெண்டாவதாக நம்ம ஒன்று என்ன பண்ண போகிறோம், அடுத்து ஒரு இந்த ஒரு ஃபார்முக்குள்ளே நம்ம அடுத்து ஒரு இந்த சிம்பிள் ஃபார்ம்ங்கிற ப்ராஜெக்டில் நெக்ஸ்ட் ஒரு ஸ்மால் கோடிங் பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணி ஆட் நியூ ஐட்டம் அப்படின்னு, இந்த சிம்பிள் ஃபார்ம்ங்கிறது நம்மளோட ப்ராஜெக்ட் நேம், அதில் வச்சு ஆட் நியூ ஐட்டம் கொடுத்துட்டோம்னா ஃபார்ம் 2.vb வந்துடும். நம்ம விண்டோஸ் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுறோம். இதில் நிறைய கண்ட்ரோல்ஸ் இருக்குது, இன்ஷால்லாம் இதை பின்னாடி பார்க்கலாம். ஃபார்ம் 2.vb இப்போ ஃபார்ம் 1 முடிஞ்சிட்டு இப்போ ஃபார்ம் 2. இதில் நம்ம என்ன பண்ணலாம், பட்டன்ஸ் வச்சு ஒரு கோடிங் எழுதணும், சிம்பிள் பட்டன்ஸ். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பட்டன் வைக்க போகிறேன், ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வைக்க போகிறேன். ஒரு பட்டன் எடுத்து வச்சுட்டேன், இது டபுள் கிளிக் பண்ணாலும் சரி இது பிடிச்சி இப்படி இழுத்து விட்டாலும் சரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சரிங்களா. வேண்டாம்னா நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பட்டன்ஸ் வச்சுருக்கேன், ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வைக்கிறேன். டெக்ஸ்ட் பாக்ஸ் இங்கே இருக்குது, கீழே இருக்கும் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதை பிடிச்சி இப்படி ட்ராக் பண்ணாலும் சரி இல்லை டபுள் கிளிக் பண்ணாலும் சரி உங்களுக்கு அந்த டிசைன் வீல் வந்து விழுந்துடும். இது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸு, அடுத்தபடியாக ஒரு பட்டன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணோடனே அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே வந்துடும். ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா இதில் டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு வந்து ஒரு நேம் நம்ம வைக்கலாம். டெக்ஸ்ட் பாக்ஸ் நேம் என்ன இருக்குது, டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 இருக்குது அப்படிதானே. இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 இருக்கட்டும், வேற உங்களுக்கு என்ன நேம் தேவையோ அதை வச்சுக்கலாம். இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 இருக்கட்டும். பட்டனுக்கு பார்த்தலாம் நான் என்ன நேம் வைக்கிறேன், டிஸ்பிளே. பிடிஎன் டிஸ்பிளேன்னு வைக்கிறேன், பிடிஎன் டிஸ்பிளே அப்படிங்கிறது என்னோட நேம். பட் இதில் மாறியிருக்கான்னு பாருங்க, பட்டன் 1ங்கிற அந்த எழுத்து வந்து மாறலை. அது மாறணுமா என்ன பண்ணலன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணால் என்னோட ப்ராப்பர்ட்டிஸ் வரும் பார்த்தீங்களா, அதில் கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க, அதில் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், அதில் பட்டன் 1 எழுதியிருக்கா. இதை நீங்கள் அழிச்சிட்டு நீங்கள் என்ன நேம் டைப் பண்ணுறீங்களோ அந்த டெஸ்ட் வந்து இங்கே டிஸ்பிளே. இப்போ டிஸ்பிளேன்னு வச்சுருக்கேன், இப்போ என்ட்ரு பண்ணிங்கன்னா டிஸ்பிளேன் வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ நேம் மட்டும் மறந்துடாதீங்க, அதை வச்சு தான் நம்ம கோடிங் எழுத போகிறோம். இதனோட நேம் என்ன, டெக்ஸ்ட் பாக்ஸ் 1. இதனோட நேம் என்னன்னு பார்த்துட்டோம்னா பிடிஎன் டிஸ்பிளே இது பார்த்தீங்களா. சரி இப்போ டிஸ்பிளேயோட கிளிக்கில் நம்ம கோடிங் எழுதலாம். என்ன கோடிங்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் எனக்கு ஒரு மெசேஜ் வரும், ஏதாவது ஒரு சிம்பிள் மெசேஜ் டிஸ்பிளே ஆகணும். சரி இப்போ இந்த பட்டனை டபுள் கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணவொடனே என்ன பண்ணுது, பட்டனோட கிளிக்குள்ளே போயிடுச்சு அப்படிதானே. இதுக்குள்ளே ஒரு சின்ன கோடிங், என்ன கோடிங் எழுத போகிறேன், இந்த பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு என்ன வரணும் பார்த்துட்டிங்கன்னா, இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் ஒரு மெசேஜ் வந்து விழும்.
அப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட என்ட்ரியில் நம்ம போய் எழுதணும். அப்படின்னா பட்டனை கிளிக் பண்ணியாச்சு. அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் நேம் என்ன? டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன் டாட் டெஸ்ட். ஏன்னா அதில் டெஸ்ட் தானே வந்து விழணும், ஒரு மெசேஜ் வந்து விழணும். ஸோ ஈக்குவல் டு கொடுத்துருக்கோம், டபுள் கோட்டுக்குள்ள ஒரு மெசேஜ் எழுது, வெல்கம் டிபி டாட் நெட். டபுள் கோட்டை முடிச்சுட்டேன் சரிங்களா. இப்போ இந்த இது வந்து என்னது, அதாவது இப்போ என்ன பண்ணியிருக்கேன், பட்டனோட கிளிக்கில் கோடிங் எழுதியிருக்கேன். எப்படின்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு என்ன வரணும், டெக்ஸ்ட் பாக்ஸில் ஒரு மெசேஜ் வரும். அப்போ அந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன மெசேஜ் வரும், வெல்கம் டு விபி டங்கன் வரும். சரி, இப்போ அதை ரன் பண்ணி பார்க்கலாமா? ஓகேங்களா. இப்போ இந்த ஃபார்ம் எப்படி ரன் பண்ணுறதுன்னா, இப்போ ஃபார்ம் டூவில் தானே இருக்குது, ஜஸ்ட் இதை ரன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு விண்டோஸ் ஃபார்ம் வெப் அப்ளிகேஷன் வந்துச்சா, அந்த இப்போ டிஸ்பிளேங்கிறது பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு என்ன வந்துருச்சு, வெல்கம் டு விபி டர்னெட். ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது நமக்கு டெக்ஸ்ட் பாக்ஸில் ஒரு மெசேஜ் வந்து விழுந்தான் கோடிங் எழுதியிருக்கோம். பட்டனை கிளிக் பண்ணுறேன், டெக்ஸ்ட் பாக்ஸ் என்னது, டெக்ஸ்ட் பாக்ஸ் உண்டா டெஸ்ட், அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் ஒரு மெசேஜ் டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு அப்படிதானே. இப்போ இந்த எழுத்தை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இதுலேருந்து இன்னொரு பட்டன் எடுத்து வைக்கிறேன். ஜஸ்ட் இன்னொரு பட்டன் பாக்ஸ் ட்ராப் பண்ணி வச்சுட்டு இதில் என்ன பண்ணுறேன், இதனோட நேம் என்ன, பட்டன் ஒன்றுன்னு எழுது. இதை வந்து பிடிஎன் கிளியர் சரிங்களா. என்னோட டெஸ்ட்டில் போயிட்டு பட்டன் ஒன்றுங்கிற நேம் அழிச்சிட்டு நான் என்ன பண்ணுறேன், கிளியர்னு டைப் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல கிளியர்னு வந்துடும். இப்போ இந்த பட்டனில் டபுள் கிளிக் பண்ணால் அந்த கோடிங் போகும், பிடிஎன் கிளியருங்கிற கோடிங் போகும். இது எதுக்குன்னா அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் அழிச்சிருக்க மெசேஜை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு சரிங்களா. அதை எப்படி நம்ம கிளியர் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல கர்சர் வச்சுட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன் டாட் ஈக்குவல் டு டபுள் கோடில் சும்மா எம்டிஎம்டியாக விட்டேன் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடும் சரிங்களா. இப்போ டிசைன் வியூ போங்க. இப்போ கிளியரில் ஒரு கோடிங் எழுதியிருக்கோம் அப்படிதானே, எப்படி எழுதியிருக்கோம், அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் ஈக்குவல் டு கிளியர், அதாவது வெல்கம் ஃபர்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த மெசேஜ் டிஸ்பிளே ஆகும், கிளியர் பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த மெசேஜ் அழியணும். அழியறதுக்காண்டி சும்மா எம்டிய டபுள் கோட்டேஷன் மட்டும் கொடுத்தா போதும் சரிங்களா. இப்போ ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிடுச்சா, அது மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்பிளே பட்டனை கிளிக் பண்ணவுடனே வெல்கம் டு விபி டர்னெட் வந்துச்சா, கிளியர் பட்டனை கிளிக் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகுது, மெசேஜே அழிஞ்சிருச்சு சரிங்களா. இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ண வைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.